இந்திய பாட்டாளி கட்சியின் வீரமுத்திரையர் சங்கத்தின் நிர்வாக தலைவர் ஸ்ரீ கருப்பி அவர்களின் உத்தியோக பேட்டி. தேர்தல் நேரத்தில் புதிய கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கீங்க, தேர்தல் நேரத்தில் புதிய கட்சி ஆரம்பிக்கிறது காரணம் முதல்ல வந்து புதுகை கங்கா நியூஸ் செய்தி நேயர்களுக்கு நான் சார்ந்த அமைப்பின் சார்பாகவும் என்னுடைய இயக்கத்தின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல கொஸ்டின், கரெக்டான கொஸ்டின் தான். என்னுடைய சமூகத்திலையுமே ஏன் இது தேவையா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் தான். அதே போல் மாற்று சமூகமும் இந்த நேரத்தில் கட்சியை தொடங்குகிறாரே, கண்டிப்பாக அவங்களுக்கும் எழும் இந்த கேள்வி. அதே போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்துக்கும் கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் ஒரு புதிய கட்சி தொடங்குகிறார்களே, இவர்களின் நோக்கம் என்ன, இவர்களுக்கெல்லாம் எழக்கூடிய கேள்விதான், நியாயமான கேள்விதான். நீங்கள் கேட்ட கேள்வியும் நியாயமான கேள்விதான். இந்த நேரத்தில் அதுக்கான விளக்கத்தை தெரிவிப்பது என்னுடைய கடமை. அதாவது பார்த்திங்கன்னா என்னுடைய அமைப்பு வீரமுத்திரை சங்கங்கிற அமைப்பு 5 ஆண்டு காலம் கட்டமைப்பை ஏற்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் அமைப்பு, என்னுடைய சமுதாயத்தான அமைப்பு. திடீர்னு நாங்கள் ஒரு கட்சியை தொடங்கலை. 5 ஆண்டு காலம் என்னுடைய சமூக பணிகளில் நானும் என்னை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 16-12 மாவட்டங்களில் போய் எங்களுடைய அமைப்பு இருந்தாலும் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, தஞ்சாவூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வலுவாக எங்களுடைய அமைப்பு இருக்கிறது. இந்த நேரத்தில் கட்சியை தொடங்குவதற்கு முக்கிய காரணம் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தள்ளப்பட்ட காரணம் என்று சொன்னால், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை ஒன்றியத்தில் நகரி காட்டான் என்ற கிராமத்தில் எங்களுடைய சமூகத்து மீது கொலவெறி தாக்குதலை ஒரு மாற்று சமூகம் ஊரில் அத்துமீறி எங்களுடைய பெண்களையும் எங்களுடைய இளைஞர்களையும் அழித்து கொலவெறி தாக்குதல் மட்டுமில்லாமல் அங்கே இருந்த ஆடு மாடுகளை சூறையாடி அங்கே எங்களுடைய மன்னர் வைக்கப்பட்ட போர்டை அடித்து நொறுக்கப்பட்டது. அதன் பிறகு ஊரையே சூறையாடியக்கூடிய சூழ்நிலை கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னால் நடந்தது. ஏன் இந்த நேரத்தில் எங்களுடைய இயக்கத்தை கட்சியை உருவாக்கிறோம் என்று சொன்னால், அந்த நேரம் அதாவது 2 மாதங்களுக்கு முன்னால் 144 தடை இருந்த காரணத்தினால் நான் அமைப்பை சார்ந்தவன் என்பதால், மக்கள் பிரதிநிதி இல்லை, சார்ந்தவன் என்பதால் நான் என்னுடைய மாவட்டத்தை தாண்டி போகக்கூடிய சூழ்நிலை இல்லை. காரணம் அங்கு அவர்களுக்கு பாதிக்கப்படுகின்ற போது என்னால் ஒரு வீடியோவில், அதாவது எத்தனையோ எங்களுடைய சமூகத்தில் சங்கங்கள் இருந்தாலும் அரசியல் ஒரு சில அரசியல் இருந்தாலும் அவர்கள் போஸ்டரை அடித்து மட்டும்தான் ஒட்டினார்கள். நான் தான் வீடியோவில் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்து எங்களுடைய மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த மாற்று சமூகம் மீது நடவடிக்கை எடுக்க என்பதற்காக பகிரங்கமாக ஒரு கண்டனத்தை இந்த தமிழகத்துக்கும் சரி, தமிழக முதல்வருக்கும் சரி, காவல்துறைக்கும் பகிரங்கமாக ஒரு கண்டனத்தை வீடியோவை நான் வெளிப்படுத்தினேன். இதை யாரும் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சங்கமும் அதை செய்யவில்லை. ஏன் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நோக்கம் என்ன என்று சொன்னால், அங்கு என்னுடைய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அவர்கள்லாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் தாக்கப்பட்டவர்கள் மீது எந்த விதம் நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்கள் மீது பாதிக்கப்பட்ட போது அந்த அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தர் மீதும் கொலவெறி தாக்குதல் மீது காயம்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் இருந்தது எல்லா மீடியாவுக்கும் தெரியும், எல்லா பத்திரிகைக்கும் தெரியும். அதே போல என் சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிலே அவர்கள் தாக்கப்பட்டவுடைய வீடியோக்களையும் அந்த ஊரில் நடந்த கலவரத்தையும் அத்தனை வீடியோ ஆதாரங்களையும் எடுத்து போட்டார்கள். ஆனால் மாற்று சமூகம் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அங்கு மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு ஜாதி சங்கம் நடத்தக்கூடியவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அந்த தொகுதியில். அவர் போய் போலீஸ் அதிகாரிகளை பார்க்கிறார், அங்கு உள்ள தாசில்தாரை பார்க்கிறார், தமிழகத்தினுடைய துணை முதல் ஓபிஎஸ்ஐ சந்திக்கிறார், எடப்பாடியை சந்திக்கிறார். அவர்கள் சமூகம் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, தவறுகள் அவர்கள் இருந்தாலும் அவரை காப்பாற்றுவதற்கு அவர் துணிந்து செய்தார். ஆனால் நான் ஒன்று இந்த நேரத்தில் மிக ஆழமான ஒரு சிந்தையை பதிவு பண்ணுகிறேன். மாற்று சமூகம் அவர்கள் எங்களை தாக்கினாலும் என் சமூகத்தை தாக்கினாலும் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தை நான் குறை சொல்லவில்லை.
ஒரு சில தவறு பண்ணதால் அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நாங்கள் எதிரிகளாக பார்க்கவில்லை. இருந்தாலும் எங்கள் சமுதாயத்தின் மீது தாக்கப்பட்ட அந்த மாற்று சமூகத்தை காப்பாற்றக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் தவறுகள் தெரிந்தும் அவரை காப்பாற்ற நினைக்கிறார். ஏன்னா முதல்வரையும் மற்ற போலீஸ் அதிகாரிகளையும் சந்திக்கின்ற போது அவர்கள் மீது வழக்குகள் பதிவு பண்ணாமல் பேரன்றுக்கு ஒரு சில பேர் வழக்கு பதிவு பண்ணாலும் பாதிக்கப்பட்ட எங்கள் மீதும் வழக்கு பதிவுபட்டது. அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்திருந்தால் அதுக்கான ஆதாரங்களை தர முடியுமா? அவர்கள் தர முடியுமா? தரவில்லை. பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் இருந்துமே எங்கள் மீது தான் வழக்கு பதிவு விட்டது. அப்போ தான் தோணுச்சு, எங்களுடைய சங்கங்கள் நிறையா இருந்தாலும் அரசியல் கட்சிகள் இருந்தாலும் யாருமே முன்வரவில்லை. காரணம், எங்களிடம் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. நாங்கள் வீடியோ மட்டும் நான் வெளியிட்டேன். அன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நான் போய் களத்தில் இறங்கியிருக்கலாம்ல, அந்த அதிகாரிகளை என்னை சந்தித்திருக்கலாம்ல, தமிழக முதல்வருடைய அப்பாயின்மெண்ட் இல்லாமல் நான் வாங்கியிருக்கலாம்ல, போலீஸ் கமிஷனர் அதை சார்ந்தவர்களிடம் நான் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் பார்த்துருக்கலாம்ல. சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார், உரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருப்பார்கள். அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் நானும் இந்த வருகின்ற தேர்தலில் ஏற்கனவே என்னுடைய சங்கத்தில் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் நான் அவர்களை அனுப்பியிருக்கலாம், நானும் களத்தில் இறங்கியிருக்கலாம், வீடியோ வெளிவின்ற வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. அன்னைக்கு அந்த பிரதிநிதித்துவம் இல்லாதனால்தான் ஒருதலை பட்சமாக என் சமுதாயம் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு மீது வழக்கப்பட்டார்கள் தவிர அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. அதுவே நான் அங்கே களத்தில் இருந்திருந்தால் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் இரு தரப்பையும், இவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் அந்த சமுதாயத்துக்கு, இந்த சமுதாயத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அப்போ அங்கே ஒருதலை பட்சம் நடந்திருக்காது. நடந்திருக்காமல் கரெக்டான விசாரணை நடந்து யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்காமல், அதாவது அந்த சமூகம் பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது உரிய நடவடிக்கையை அன்னைக்கு எடுத்திருக்கும். எங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளே அன்றுதான் நினைத்தோம், வருகின்ற சட்டசபையிலே முறையான ஒரு கூட்டணியோ இல்லை தனியாக களத்தில் இறங்கியோ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் என்பதை அன்று முடிவு பண்ணுறோம். 2 மாதங்களுக்கு முன்னால் அந்த நோக்கத்தில்தான் வருகின்ற சட்டமன்றத்திலே நாங்கள் களத்தில் இறங்க வேண்டும். அது ஜாதி சங்கமாக இருந்தால் ஆகாது, இந்த மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்த்த மாற்று சமூகம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் எப்படி செயல்பட்டாரா ஒரு சமூகத்துக்கு, அதே போல தான் என்னுடைய சமுதாயத்துக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால்தான் இவர்களை காப்பாற்ற முடியும், அதாவது எங்கள் சமுதாயத்தை காப்பாற்ற முடியும் என்ற நோக்கில் வருகின்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் சட்டமன்றத்துக்கு நுழைவதற்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்காக தான் இந்த புதிய கட்சியை தொடங்கினோம். இதுதான் நோக்கம். தேர்தல் வருவதற்காக நாங்கள் கட்சியை தொடங்கவில்லை, இந்த வருத தேர்தலிலே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆக வேண்டும் என்பதற்காக. என் சமூகத்தின் மீது நீதிகள் வர வேண்டும், எங்களுடைய பெண்களை காப்பாற்ற வேண்டும், இந்த சமூகத்தில் உள்ள சமூக பிரச்சனைகளை போக்க வேண்டும், கல்வி வேலைவாய்ப்புகளை உள்ஒதுக்கீடு வாங்குவதற்கும் இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரே நோக்கிலே புதிய கட்சியை தொடங்கினோம். வருகின்ற சட்டசபையில் எங்களுடைய தேசிய பாட்டாளர் கட்சி மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கும், சட்டசபையிலே குரல் கொடுக்கும் என்பதற்கு எங்களுடைய முதல் படியை எடுத்து வைத்திருக்கிறோம். 2021 வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களது கட்சியின் நிலைப்பாடு என்ன? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரே கிட்டத்தட்ட 12-13 மாவட்டங்களில் நாங்கள் வலுவாக இருந்தாலும் நாங்கள் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் 5 மாவட்டங்களில் தனியாக களமிறங்கலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தேர்தல் நேரங்களில் எங்களை மதித்து கூட்டணியில் அழைத்து பேசினால் எங்களுடைய பொறுப்பாளர்களை கலந்து ஆலோசனை பண்ணி அந்த நேரத்தில் ஒரு நல்ல முடிவை எடுப்போம். எங்களுடைய பலத்தை நிரூபிப்பதற்கு இந்த 2021 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக நல்ல பலத்தை காமிப்போம் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுகை கங்கா நீஸ் நேயர்களுக்கு நன்றி.